வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் ஒரு மூணு முட்டையை வச்சு ஒரு அருமையான சுவையில் ஒரு முட்டை மசாலா பண்ணியிருக்கேன். இதை முட்டை ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி, இது கூட நாலு வரமிளகாய். டேபிள் ஸ்பூன்னா இந்த டேபிள் ஸ்பூனில் அளந்திருக்கேன், எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் தான். இப்போ வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஹையில் வச்சிடக்கூடாது. இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்தாலே நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணிடலாம். அளவு வந்து இதே அளவு போடுங்க, ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறணுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு, மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ மூணு முட்டை உடச்சி ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இப்போ அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ரொம்ப வேண்டாம், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு மூடி உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், போதும். இப்போ இதை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது எண்ணெய் தடவின பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். அப்படியே இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். இதில் முட்டை ஊற்றி வச்சுருந்தோம்ல, இது இப்படியே விட்டுட்டா முட்டை ஸ்மெல் அடிக்கும் இந்த பாத்திரத்தில். இதை என்ன பண்ணுங்கள், உடனே சும்மா கழுவிடுங்க. சும்மா கழுவிட்டு சுடுதண்ணியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எப்போயே நார்மலாக கழுவுற மாதிரி கழுவிட்டால் முட்டை ஸ்மெல்லே அடிக்காது. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். இது இப்போ திறக்க முடியாது, சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், ஆறிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு நைஃபை வச்சு இப்படி இந்த ஓரமெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். எண்ணெய் தடவி இருக்கனால ஈஸியாக வந்துடும். இப்போ வேணுங்கிற ஷேப் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன், இங்கே பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது கூட வந்து கருவேப்பில ஒரு கொத்து. இப்போ கருவேப்பில நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, உளுந்தும் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்றரை எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு அரை பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றரை தக்காளி, வெங்காயம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் தக்காளி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு இஞ்சி துண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக இடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மிக்சியில் இருக்கு பேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி இடித்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓரளவுக்கு தக்காளியும் வெங்காயம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். அரைச்சி எல்லாத்தையுமே சேர்த்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு காட்டம்ல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். முட்டை கட் பண்ணும்போது அந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஓரமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் இதிலே சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். முட்டை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிரட்டினா போதும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை முட்டை ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். இது அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். முட்டை சாப்பிடாதவங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.